அட்ரினாஜிக் ட்ரக்ஸ், அட்ரினாஜிக் ட்ரக்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டு அப்புறம் அதோட ட்ரக்ஸை பற்றி பார்த்தலாம். அட்ரினாஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னா ஒன்றும் அது ஒரு சில வகையான ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து செயல்படும் அந்த ட்ரக் தான் அட்ரினாஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதெல்லாம் என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார் எப்பினர் பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், என்இ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அட்ரினலின். நார் எப்பினர்பின்னால அட்ரினலின், இன்னொன்று வந்து எப்பினர் பின், இன்னொன்று வந்து டோப்பமைன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ட்ரக்ஸ் இருக்குது. இந்த மூணு ட்ரக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அட்ரினாஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த நார் எப்பிரப்பின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நார் எப்பிரப்பின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார் எப்பிரப்பின்ங்கிறது ஒரு வகையான ட்ரக். இது வந்து போஸ்ட் கேங்க்லியோனிக் சிம்பத்தட்டிக் நியூரானில் வந்து, அதாவது நியூரானோட எண்டிங்கில் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நர்வ் இம்பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும் ட்ரகில். அது நமக்கே தெரிஞ்சதா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரிசெப்டார் ரெண்டு ரிசெப்டார்லேயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் நார் எப்பிரப்பின். இதுக்கு இன்னொரு பேர் அட்ரினலின்ங்கிற ட்ரக். எப்பினர்பின் அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதமான ட்ரக், ஐ மீன் ட்ரகில் அது ஒரு விதமான கெமிக்கல். இந்த எப்பினர்பின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வ் எண்டிங்கில் சேம் அதே மாதிரி தான் வந்து அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்னிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த கேப் தானே அட்ரினல்னு சொல்லுவோம். அதில் இருக்க அட்ரினல் மெடுலாவிலேருந்து செக்ரிட்டார் தான் எப்பிரப்பின். இது வந்து நம்ம சர்க்குலேஷனுக்குள்ளே வந்து அட்ரினல் அட்ரினல் மெடுலாவால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலேஷன் வந்து சுரக்கப்படுது. டோபமைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ்ல வந்து கேங்க்லியாவால் வந்து செக்ரீட் பண்ணுறதா டோப்பமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இன்னொரு பேருக்கு பீட்டா ஹைட்ரோலைசிஸ் வந்து இந்த டோப்பமைன் ஆயி வந்து டோப்பமைன் வந்து நான் எப்பிடப்பின் வந்து கன்வெர்ட் ஆகும். இதை வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த டோப்பமைன் என்ன ஆனால் பிரெயினில் வந்து நிறைய வந்து செக்ரீஷன் பண்ணும். நம் இந்த பிரெயின் அண்ட் இந்த டோப்பமைன் செக்ரீட் ஆகினா பாடிக்குள்ளே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது. இந்த டோப்பமைன் வந்து நம்ம சாக்லேட் சாப்பிட்டா கூட இந்த டோப்பமைன் வந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மூணு ட்ரக் இருக்குல்ல, இதுக்கு பேர் இன்னொரு பேர் தான் கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. என்ன கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேட்டகால் குரூப் வந்து கண்டெய்னர் இருக்கும். கேட்டகால் குரூப் அப்படின்னா ஒன்றும் ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு ஓஹெச் ஓஹெச் கண்டெய்னர் தான் அது கேட்டகால் குரூப். அமைன்ஸ் அப்படின்னா ஒன்றும் அந்த பென்சின் ரிங்கில் அமைனும் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ரெண்டு கார்பன் ஒரு அமைன் ஃபார்ம் ஆயிருந்தால் அதுதான் கேட்டகால் அமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கேட்டகோலமைனில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓஹெச் ப்ரெசென்ட் இருக்கும். இந்த அமைன்ஸ் அப்படிங்கிறனால ஒரு அமைன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த அமைன் குரூப் வந்து ரெண்டு கார்பன் செயின் வச்சு ஒரு அமைன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு தான் கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கேட்டகோலமைனோட இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் கூட மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் கூட நாலு ஹைட்ரஜன் மாதிரி இருக்குமா. இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஸோ மீதி இருக்க ரெண்டு ஹெச் டூ. இந்த கார்பன் கூட இந்த ஒரு பாண்ட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு பாண்ட் ஆயிடுச்சு, ஸோ மீதி இருக்க ஹெச் டூ. என்ன கூட எப்பயுமே எப்படி இருக்கும், என்ஹெச் த்ரீ வந்துருக்குமா, இங்கே ஒரு பாண்ட் வந்து போயிடுச்சு, ஸோ அதனால் என்ஹெச் டூ. இதுதான் வந்து ஒரு கேட்டகோலமைனோட ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம நார்மலாக படித்த அதாவது நம்ம நார் அட்ரினலின் எபினெஃப்ரின் டோபமைனோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பினர்பினோட ஸ்ட்ரக்சர், இதுக்கு இன்னொரு பேர் அட்ரினலின். எப்பினர்பின் ஒன்றும் இல்லை அட்ரினலின். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகோலமைன்ஸ் வந்து உறைஞ்சிக்கணும். கேட்டகோலமைன் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு பென்சின் ரிங்கில் டபுள் சைடு வந்து ஓஹெச் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த சைடு வந்து ஒரு ஓஹெச் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இந்த சைடு வந்து ஒரு ஓஹெச் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து ரெண்டு கார்பன் குரூப்பு ப்ளஸ் ஒரு அமைன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு சிஹெச் டூ வரும், உங்களுக்கே தெரியும் சிஹெச் டூ. இங்கே வந்து என்ஹெச் டூ வரும், ஆனால் நான் சொல்கிறது முழுசாக கேளுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பினர்பின் அப்படின்னு ஒரு சிஹெச் த்ரீ வந்து வரும். எப்பினர்பின்னால ஒரு சிஹெச் த்ரீ வந்து வரும். இங்கே எப்பினர்பின்னால ஒரு சிஹெச் த்ரீ வந்து வரும். இந்த இடத்துல வந்து ஒரு ஓஹெச் வந்து வரும். ஸோ அதனால் இங்கே இருக்க ஹைட்ரஜன் வந்து ஒரு சிங்கிள் ஹைட்ரஜனாக வந்து மாறிடுது. அப்புறம் இந்த என்ஹெச் வந்து எதனால் இருக்குன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து ரெண்டு பாண்ட் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இதுதான் எப்பினர்பினோட ஸ்ட்ரக்சர். ரெண்டு அதாவது ஒரு கேட்டகோலமைன் வந்து உறைஞ்சிக்கிறோம், இங்கே ஒரு ஓஹெச் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒரு சிஹெச் த்ரீ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே நார் எப்பிரப்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அதே சேம் ஒரு பென்சின் ரிங் வந்து உறைஞ்சிக்கிறோம் கேட்டகோலமைன்ங்கிறது காரணத்துக்காக. இங்கே ஒரு ஓஹெச் உறைஞ்சிக்கிறோம், இங்கே ஒரு ஓஹெச் உறைஞ்சிக்கிறோம். இதுனா ரெண்டு கார்பன் சிஹெச் சிஹெச் ஒரு என்ஹெச் ப்ளஸ் இங்கே சிஹெச் த்ரீ வராது. ஏன்னா நார் அப்படிங்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மீத்தல் குரூப் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். நார் அப்படின்னா எந்த நார் வந்தாலும் நார் எப்பிரப்பின் மட்டும் கிடையாது, நிறைய ட்ரக் நார் நார்னு சொல்லிட்டு படிப்போம். அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீத்தல் குரூப் இருக்குல்ல, அது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறதா நார் எப்பிரப்பின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல எப்பயும் போல் ஒரு ஓஹெச், இது வந்து சிஹெச் டூவாக இருக்கும், இது சேம் என்ஹெச் டூவாக இருக்கும். எப்பிரப்பின் அப்படின்னு ஒன்றும் இல்லை, கேட்டகோலமைனோட ஒரு ஓஹெச் சிஹெச் த்ரீ வந்துச்சுன்னா அதை நான் எப்பிரப்பின் அட்ரினலின்னு சொல்லுவோம். நார் அட்ரினலின்னா என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீத்தைல் குரூப் வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நார் அட்ரினலின். அடுத்து டோபமைனோட ஸ்ட்ரக்சர் வந்து சொல்கிறேன். டோபமைன் இஸ் நத்திங் பட் ஒரு சேம் கேட்டகோலமைன் வரைஞ்சிக்கிறோம். இங்கே ஒரு ஓஹெச் பைண்ட் ஆயிருக்கும், இங்கே ஒரு ஓஹெச் இருக்கும், இந்த இடத்துல சிஹெச்
சிஹெச் இங்கே என்ஹெச். இங்கே வந்து டோப்பாமைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் எப்பிரப்பின் மாதிரி தான் இங்கே மீத்தல் குரூப் இருக்காது. ஸோ என்ஹெச் டூ இங்கே எப்பயும் போல் சிஹெச் டூ. இங்கே மேலே வந்து ஓஹெச் டோப்பமைன்ங்கிறதுக்கு வந்து இருக்காது. ஸோ சிஹெச் டூ இவ்வளவு தான் டோப்பமைனோட ஸ்ட்ரக்சர். டோப்பமைனோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓ கேட்டகாலமைனோட ஒரு சிஹெச் டூ சிஹெச் டூ என்ஹெச் டூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அமைன் குரூப் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அமைன் முடியுது. ஸோ அமைன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இங்கே டோப்பமைன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது பார்த்திங்க எப்பிரப்பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நம்ம சிலபஸ் படி சிம்பத்தோ மெமெட்டிக் ஏஜென்ட் சாஸ், அதாவது சிம்பத்தோ மெமெட்டிக் ஏஜென்ட் சொல்லி சொல்லுவோம்ல, இந்த சிம்பத்தோ மெமெட்டிக் ஏஜென்ட்டில் நம்ம நார் எப்பிரப்பினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, எப்பிரப்பினோட ஸ்ட்ரக்சர் பார்த்துச்சு, டோப்பமைனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துச்சு. இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம சிம்பத்தோ மெமெட்டிக்கில் வந்து ஆக்ட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெனில் எப்பிரப்பினோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெத்திலி டோப்பா, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபீனைலி எப்பெரின், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஒரு கேட்டகாலமைனுக்காக ஒரு பென்சின் ரிங் வரைஞ்சிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எப்பெரின்னு இருக்கிற காரணத்தினால நம்ம எப்பெரினோட ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சிக்கிறோம். எப்பெரினோட ஸ்ட்ரக்சர் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன்னா, ஸோ சேம் அதே எப்பெரினோட ஸ்ட்ரக்சர் தான் வரைஞ்சிக்கிறோம். சிஹெச் சிஹெச் டூ என்ஹெச் சிஹெச் த்ரீ, இங்கே மேலே ஒரு ஓஹெச் நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். ஃபினைல் எப்பிரப்பின்னால இங்கே பார்த்திங்கன்னா ஓஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஓஹெச் இருக்குல்ல, இது மட்டும் கட் ஆகும். ஃபினைல் எப்பிரப்பின்னா ஒன்றும் இல்லை, பென்சினில் எப்பிரப்பின் அப்படியே வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா இதுலேயே இருக்குது பார்த்திங்கன்னா எப்பிரின்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பிரப்பின் ஸ்ட்ரக்சர் அப்படியே வரைஞ்சிக்கிறோம், இங்கே ஒரு ஓஹெச் மட்டும் கட் ஆயிருந்தால் அதான் ஃபினைலி எப்பிரப்பின். அடுத்து பார்த்திங்கன்னா மீத்தைலி டோப்பா, மீத்தைலி டோப்பாக்கு வந்து நம்ம ஆல்ஃபா மீத்தைலி டோப்பா அப்படின்ட்டு சொல்லலாம், இல்லைனா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எப்பிரப்பினோட ஸ்ட்ரக்சராக. இதில் இந்த இடத்த இந்த பிளேஸை வந்து இந்த சிஹெச்சை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த சிஹெச் டூ வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பென்சினோட ஃபஸ்ட்டு அட்டாச்சாக இருக்கிறது வந்து பீட்டான்னு சொல்லி சொல்லுவோம், அது கூட அட்டாச் ஆகிருக்கிறது ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் மெத்திலி டோப்பான்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம டோப்பா உரையத்துக்கு வந்து ஒரு கேட்டகாலமீன் வரைஞ்சிக்கிறோம், ஒரு பென்சின் ரிங்கு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஹெச், இன்னொரு ஓஹெச் வந்து வரைஞ்சிக்கிறோம். அடுத்து ஆல்ஃபா மெத்திலி டோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பொசிஷனில் தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம பீட்டா பொசிஷன் தானே ஃபஸ்ட்டு, ஸோ அந்த பீட்டா பொசிஷனில் இருக்க சிஹெச் டூ அப்படியே வரைஞ்சிக்கிறோம். ஆல்ஃபா பொசிஷனில் சேஞ்ச் இருக்கும், ஸோ அதனால் சி வரைஞ்சிக்கிறோம். மீது இந்த என்ஹெச் டூ வந்து சேம் அப்படியே வந்து வந்துடும். இந்த ஆல்ஃபா பொசிஷனில் என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிஹெச் வந்து ஹெச் டூ வந்து வரலாம், அந்த ரெண்டு ஹைட்ரஜன் கூடயோ அந்த ரெண்டு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி வேறு வந்து பைண்ட் ஆயிருக்கும். என்ன பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு மீத்தைலி அப்படிங்கிறனால ஒரு மீத்தைல் குரூப் சிஹெச் த்ரீ வந்து பைண்ட் ஆயிருக்கும், இன்னொன்று வந்து மீத்தைலி டோப்பானால சிஓஓஹெச் ஒரு ஆசிட் குரூப் வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஒரு மீத்தைலி அப்படிங்கிறனா ஒரு மீத்தைல் குரூப்பும் சிஓஓஹெச் ஒரு ஆசிட் குரூப்பும் வந்து பைண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீத்தைலி டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த அஞ்சு ட்ரக்கும் பார்த்தாச்சு. இந்த அஞ்சு ட்ரகோட யூசஸ் வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தரேன். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா இந்த அஞ்சு ட்ரகுமே கிடையாது, இந்த யூனிட்டில் வர எல்லா ட்ரகுமே நீங்கள் ஈஸியாக யூசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ்லாம் வந்து எந்தெந்த ரிசெப்டார் கூட போய் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ பீட்டா ஒன் பீட்டா டூ, இந்த மாதிரி ரிசெப்டார்ஸ் கூட தான் வந்து போய் பைண்ட் ஆகும். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸோட யூசஸ்லாம் வந்து பார்த்திங்க பைண்ட் வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரக் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ட்ரக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ட்ரக் வந்து ஆல்ஃபா ஒன் கூட போய் பைண்ட் ஆச்சு அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்லினா மிட்ராசஸ் வந்து நடக்கும், வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் நடக்கும், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒன்றும் இல்லை, நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிறது, பெரிபரல் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறது, பிளட் ப்ரெஷர் பிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறது. மிட்ராசஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம படிச்சிருக்கோம், லைக் நம்ம ஹார்ட்டில் வந்து ஐ மீன் நம்ம ஐயில் வந்து பியூப்பில் வந்து டைலியேட் ஆகுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஒன் ரிசெப்டரில் அந்த ட்ரக் வந்து பைண்ட் ஆகும் போது நடக்கும். அதே ஆல்ஃபா டூவில் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல இருக்கிற நார் எப்பிரப்பின் அசிட்டைல் கொலைன் இன்சுலின், நார் எப்பிரப்பின் அசிட்டைல் கொலைன் இன்சுலின் மூணுமே தான், இதை மூணுத்தையும் வந்து செக்ரேட் பண்ணுறதை வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதிகரிச்சிச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டூ ரிசெப்டர் பண்ணும். அதே பீட்டா ஒன்ல வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணா, ட்ராக்கிகார்டியா அதாவது நம்ம ஹார்ட் பிபி இருக்குல்ல அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். லிப்போபைலிஸ் அதாவது நம்ம ட்ரக் வந்து லிப்போலைலிசிஸை வந்து மாற்றிவிடும். இன்க்ரீஸிங் மயோகார்டியமே அதிகப்படுத்திவிடும். ரிலீஸிங் ஆஃப் ரெட்டின் ரெட்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து அதிகப்படுத்திடும். அதே பீட்டா டூவில் நினச்சின்னா நிறைய வேலை இருக்குது. நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது வாசோ டைலேஷன், நம்ம பிளட் வெசல் டைலியேட் ஆகும், ப்ரோங்கியல் டைலேஷன் இந்த ப்ரோங்கியல்ஸ் நம்ம லங்ஸுக்குள்ள நுரையீரலுக்குள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்லுவேன், அந்த ப்ரோங்கியால்ஸும் வந்து டைலீட் ஆகும், குளுக்கோனை வந்து ரிலீஸ் பண்ணும், அப்புறமேட்டு ஸ்மூத் மசில்ஸை வந்து யூரினேட் பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும், அந்த யூரினேட்டட் ஸ்மூத் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் பீட்டா டூவில் பைண்ட் ஆச்சுன்னா நடக்கிற வேலை. டைரெக்டாக இந்த ட்ரக்கெல்லாம் போய் இந்த மாதிரி இடத்துல பைண்ட் ஆச்சு, இந்த மாதிரி ரிசெப்டார்ஸில் பைண்ட் ஆச்சுன்னா இந்தந்த வேலையை தான் வந்து பார்க்கும்.
இப்போ சிம்பத்தோ மிமிட்டிக் ஏஜென்ட் ட்ரக்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார் எப்பிரப்பின் இருக்குல்ல, இதை வந்து இதை பற்றி வந்து பார்க்கலாம். நார் எப்பிரப்பின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு கேட்டகால் அமைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு மீத்தைல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்காது. நார் அப்படின்னாவே ஒரு மீத்தைல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்காது எப்பிரப்பின் குரூப்போட. ஒரு சிஹெச்சோட ஒரு ஓஹெச் பைண்டர் இருக்கும், சிஹெச் டூ என்ஹெச் டூ வந்து அதான் நார் எப்பிரப்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல் ஃபார்மாக வந்து நார் எப்பிரப்பின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஆக்ட் ஆகும். நார பிறப்பின் வந்து நம்ம ஏர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏர் அப்புறம் லைட்லேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், டார்க்கரில் வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைனா வந்து அது வந்து அதோட வேலையை வந்து செயலிலேருந்து போயிடும். இந்த நார பிறப்பின் வந்து நார பிறப்பினோட சிந்தசிஸ் இதுதான் அது சொன்ன வீடியோ வந்து பெருசாக போயிடும். இப்போ வந்து இதோட யூசஸ் வந்து சொல்லிடுறேன். போத் அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் எப்பிரப்பினுக்கு இன்னொரு நார பிறப்பிக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அட்ரினலினும் சரி நார் அட்ரினலும் சரி இது எதுக்கூட வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கார்டியாக் பீட்டா ஒன் ரிசெப்டார். நான் ஆல்ரெடி அந்த சொல்லியிருக்கலாம் மெமரி பண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த அதில் இருக்கிற ரிசெப்டர் தான் பீட்டா ஒன் ரிசெப்டார். இந்த கார்டியாக் பீட்டா ஒன் ரிசெப்டரில் வந்து போய் பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆகும். இந்த நார் எப்பிரப்பின் அப்படி பைண்ட் ஆகுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அதில் மட்டும் பைண்ட் ஆகும் அப்படி சொல்லி கிடையாது. ஆல்ஃபா ஒன் ரிசெப்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பைண்ட் ஆகும். ஆனால் வந்து இது வந்து லெஸ் ஆக்ஷன் இன் பீட்டா டூ ரிசெப்டர். பீட்டா டூ ரிசெப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து அதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்ஃபா ரிசெப்டர்லேயும் சரி பீட்டா டூ ரிசெப்டர் சரி பீட்டா ஒன் ரிசெப்டரில் தான் அதிக ஆக்ஷன் வந்து கொடுக்கும். அடுத்து நம்ம எப்பினெர்பினோட யூசஸ் வந்து பார்த்துடலாம். எப்பினெர்பினுக்கு இன்னொரு பேர் அட்ரினலின். எப்பினெர்பினோட ஸ்ட்ரக்சர் ஆலோசி இருக்கேன், மீத்தைல் குரூப் வந்து கண்டெயின் ஆகி இருக்கும். இந்த எப்பினெர்பினோட சிந்தசிஸ் வேணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதோட இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது 12 டைம்ஸ் மோர் ஆக்டிவ் தென் இதோட ஆர் எப்பினெர்பின் வந்து 12 டைம்ஸ் மோர் ஆக்டிவ் தென் எல் ஃபார்ம். இதெல்லாம் வந்து நம்ம 12th படிச்சிருப்போம், இது எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆல்ஃபா அப்புறம் பீட்டா இந்த ரெண்டு ரிசெப்டார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பினெர்பின் வந்து பைண்டாக இருக்கும். இது வந்து கேட்டகாலமைன்ஸ் மாதிரியே தான் இருக்கும் இந்த எப்பினெர்பினும். இது வந்து ரொம்ப லைட் சென்சிட்டிவாக இருக்கும். சேம் நார் எப்பினெர்பினும் லைட் சென்சிட்டிவாக இருக்கும், நம்ம ஏரில் வந்து காட்டக்கூடாது. இதுவும் லைட் சென்சிட்டிவ், ஏரில் காட்டக்கூடாது. ஸோ ஏன்னா இதில் கேட்டகால் ரிங் சிஸ்டம், இந்த ரிங் சிஸ்டம் வந்து இருக்கிறனால இதை வந்து ஏரில் வந்து காட்டக்கூடாது. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது போத் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரிசெப்டர் ரெண்டுத்துலையுமே பைண்ட் ஆகிறனால இது வந்து ஒரு சிம்பத்தோ மிமிட்டிக் ஏஜென்ட்டாக இருக்குது. அதாவது அசிட்டைல் கோயின் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இதுவும் செய்யும். அதே மாதிரி இது பிராங்கியாலெக்டிக்காக இருக்குது அப்படின்னு ஒன்றால் பிராங்கியால்ஸ் வந்து டைலியேட் பண்ணுறது, நம்ம நுரையீரலில் இருக்கிற அந்த பஞ்சு இருக்குன்னு சொல்லுவோம், பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து டைலியேட் பண்ணுறது. ஆன்டிஸ்டமெட்டிக்காக வந்து இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரி அப்போ ப்ளீடிங் நடக்கக்கூடாது. சில ஆர்கனுக்குள்ளே வந்து ப்ளீட் ஆகும், அந்த ஆர்கனுக்குள்ளே ப்ளீட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த எப்பிரப்பின் இல்லை அட்ரினலின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த அட்ரினலின் வந்து நம்ம சர்ஜரி எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால எது கூட யூஸ் பண்ணுவோம், லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட கம்பைன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், அதாவது சுருங்கிடும். அப்படி சுருங்கிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா பிளட்டில் வந்து பிளட் லாஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து குறைச்சிக்கலாம். இதை வந்து அனஸ்தீசியாவோட கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு லாங் லாஸ்டிங்காக அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியான டோஸ் வந்து நமக்கு கொடுத்தாவே போதும். இந்த ட்ரக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்ட் பிளாக்கிங், ஹார்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்காக அந்தோட ட்ரீட்மெண்ட்காகவும் நம்ம இந்த ட்ரக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஹார்ட்டில் ஏதாவது சர்க்குலேஷன் கொலாப்ஸ், அதாவது பிளட் கொலாப்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா நடந்துச்சுனாலோ, நம்ம கண்ணில் வந்து குளுக்கோமா சொல்லுவோம், கண் போற விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அது நடந்தாவோ நம்ம இந்த எப்பினெர்பின் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம டோப்பமைனோட யூசஸ் பார்த்துடலாம். டோப்பமைனோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தான் ஒரு கேட்டகால் அமைனில் ஒரு சிஹெச் டூ சிஹெச் டூ என்ஹெச் டூ இருந்ததுனால் அதுதான் டோப்பமைனோட ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஷாக். நமக்கு ஏதாவது ஒரு ஷாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன நடக்கும், நம்ம உடம்புல இருக்க நம்மளோட சர்க்குலேஷன் சிஸ்டம்லாம் ஒரு டைம் வந்து ஸ்டாப் ஆகிடும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த டோப்பமைன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பெனில் எப்பிரப்பின். பெனில் எப்பிரப்பினோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பென்சின் ரிங்கோட ஒரு ஒரு இந்த ஓஹெச் மட்டும் கண்டெயின் ஆகியிருக்காது, அட்ரினலினோட ஸ்ட்ரக்சரே தான். அதுதான் பெனில் எப்பிரப்பின் சொல்லியிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரக். இந்த ட்ரக் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம், எப்படி இது கூட பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆல்ஃபா ஒன் கூட ரிசெப்டார் கூட இந்த எப்பினெர்பின் வந்து பைண்ட் ஆகும். அதோட வேலை ஆல்ஃபா ஒன் ரிசெப்டாரில் பைண்ட்னா என்னென்ன வேலையெல்லாம் செய்யுமோ அதை அதோட வேலையை வந்து செய்யணும். இந்த எப்பிரப்பின் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் அப்சார்ப்ஷன் வந்து இருக்காது, அதாவது நம்ம வந்து ஓரலாக நம்ம வந்து டேப்லெட்டாகவும் இல்லை சிறப்பாகவும் நம்மளால ஓரலாக வந்து இதை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து பேரண்டெல்லாம் தான் நம்ம ஊசி வழியாக தான் கொடுப்போம், இல்லை டாப்பிக்கலாக ஐ மேலே நேசல் ட்ராப்ஸில் வந்து இந்த ட்ரக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேசோ டீகான்ஜினேஷனாக யூஸ் பண்ணுவோம், மிட்ராட்டிக் கண்ணில் வந்து பியூப்பிளை வந்து டைலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி வேசோ ப்ரெஸ் ஏஜென்ட்டாகவும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வேறு எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்பைனல் அனஸ்தீசியா. அனஸ்தீசியா நடக்கும்போது நம்ம ஸ்பைனல் கார்டில் வந்து பிரச்சனை இருக்கும்போது அதோட கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ப்ரொலாங்கட் அனஸ்தீசியா, ரொம்ப
நேரம் இந்த அனஸ்தீசியா தாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு பிளட் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அப்போ அந்த ப்ரொசீஜர் போய் இந்த கெமிக்கலை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீத்தைலி டோப்பா. மீத்தைலி டோப்பா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பென்சென்ரிக்கோட ஒரு ஓஹெச் ஓஹெச் குரூப் வந்து கண்டெயின் ஆயிருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் டூ கண்டெயின் ஆயிருக்கும். அதில் பீட் இதை வந்து ஆல்ஃபா மீத்தைலி டோப்பா அப்படிங்கிறனால ஆல்ஃபா குரூப்பில் வந்து ஒரு மீத்தைல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒரு சிஓஓஹெச் ஒரு என்ஹெச் டூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மீத்தைலி டோப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா இது ஃபெனிலி இத்தைலி அமைன் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபெனிலினா அதில் ஒரு ஃபீனல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒரு எத்தில் எத்தில் சிஹெச் த்ரீ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒரு அமைன் குரூப் NH3 வந்து ப்ரெசென்டேஜ் அந்த ஃபெனிலி ஈத்தைலி அமைன் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து இப்படியும் கூட வந்து வரையலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுதுன்னா ஆல்ஃபா ரிசெப்டாரில் ஆல்ஃபா ரிசெப்டாரில் வந்து போய் ஆல்ஃபா டூ ரிசெப்டாரில் வந்து போய் பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆகும். ஸோ அப்படி பைண்ட் ஆகினால இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட் ஆஃப் அரோமேட்டிக் டி அமினோ ஆசிட் டி கார்பாக்சிலேட் அமினோ ஆசிட் டி கார்பாக்சிலேட் வந்து நடக்கிறது வந்து இன்ஹிபிட் வந்து பண்ணிடும். இது வந்து எந்த இடத்துல மெட்டபாலைஸ்டு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து மெட்டபாலைஸ்டு ஆகிடும். ஸோ மெத்திலி நார் எப்பிறப்பினா வந்து மெட்டபாலைஸ் ஆகி மாறிடும். ஸோ அப்படி மாறினா என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ஹைப்பர் சென்சிட்டிவ் எஃபெக்ட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் சாரி ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ஹைப்பர் சென்சிட்டிவான சிலர்லாம் வந்து இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ஹைப்பர் டென்சிவ் சாரி ஹைப்பர் டென்சிவாக வந்து இருப்பாங்கள்ல, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து கோவப்படுறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, ஸோ அது மாதிரிலாம் இருக்காமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படி எப்படி இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டூ அட்ரெனர்ஜிக் ரிசெப்டார் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி ஸ்டிமுலேட் பண்ணுறது காரணமாக இந்த ஆன்டி ஹைபர்டென்சிவ் ரிசெப்டார் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பத்தமெமெட்டிக் ஏஜென்ட் ட்ரக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்க அஞ்சு ட்ரக்ஸையும் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் போடுங்க, அது எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.